பண்றதுடைய சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோஸ்ல பக்கோடா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோஸ் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். அது கூடவே கால் கப் வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மொறுமொறுப்புக்காக. வெங்காயம் வந்து ரெண்டு வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அதுமாரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ஈஸியான ரெசிபி. இந்த மலைக்கு சூடான கோஸ் பக்கடா எல்லாமே இப்படியே சேர்த்து பிசைஞ்சிட வேண்டியதான். இல்லையே தண்ணி வரும் பிசைய பிசைய. கோஸ் வந்து ஈரமாக இருக்கும், இப்படி கலரிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. அதுவே ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேணாம், ஈரத்தன்மை இல்லைன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பிசைஞ்சாச்சு, தண்ணி அவ்வளோவா இதில் வரல. நான் வந்து கால் கப் தண்ணி எடுத்துருக்கேன், அதை தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். பொறிச்சி எடுக்க வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான்.